ஹலோ, வெல்கம் டு பிபிள் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய டிராவல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பஸ் டெர்மினஸ்லேருந்து திருப்போரூருக்கு ஒரு சின்ன டிராவல் தான் பண்ண போகிறோம். இந்த 570 சீரீஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. உதாரணமாக சொன்னோன்னா நாவலூர், கேளம்பாக்கம், திருப்போரூர் வரைக்கும் இந்த சீரீஸ் இருக்குது. இப்போ இந்த பஸ்ஸில் டிராவல் பண்ணி நடுவில் என்னென்ன ஸ்டாப்பிங் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ரூட்டு. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா கொரோனா லாக்டவுனில் மாநகர பேருந்து இயக்கப்படவே இல்லை. இந்த செப்டம்பர் 1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்ட நெரிசலும் எப்படி இருக்குது, இந்த டிராவல்லாம் மக்கள் எப்படி விரும்புகிறாங்கன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர பேருந்து போக்குவரத்து வந்து பயன்பாட்டிலே இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 நம்மளுக்காக கவர்மெண்ட் திறந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 60% மக்களோட டிராவல் பண்ணலான்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த டிராவலிங் எப்படி இருக்குன்றதை நம்ம டிராவல் பண்ணி பார்க்கலாம். வாங்க. ஆஃப்டர் லாக்டவுன் பார்த்தீங்கன்னா மாநகர பேருந்தில் பின்வழிக்காக ஏறி கையை சானிடைஸ் பண்ணி நம்மளோட சீட்டில் போயிட்டு உட்காரணும். சில பேர் கையை சானிடைஸ் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணுறதில்ல. கூட்ட நெரிசல் அந்த அளவுக்கு இல்லாததுனால மக்கள் ஃப்ரீயாக பயணிக்கிறாங்க. கோயம்பேடுலேருந்து கிளம்பின உடனே ஃபஸ்ட்டு வர ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப்பில் தான் இப்போ வண்டி நிற்குது. இந்த 570X பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கோயம்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம், திருப்போரூர் வரைக்கும் இந்த பஸ் இயக்கப்படுது. இந்த பஸ்ஸு நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். இது கொரோனா பீரியடுன்றதுனால நம்மளுக்கு ஓரளவு ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு ரூட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வடபழனிக்கு அடுத்ததாக வர்றது தான் வந்து அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப்பிங்கு. இந்த அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்துலேயே தான் உங்களுக்கு உதயம் தியேட்டர் எல்லாமே இருக்குது. இப்போ வரப்போகிறது தான் பார்த்தீங்கன்னா ஈக்காட்டு தாங்கல் பஸ் ஸ்டாண்ட். ஈக்காட்டு தங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக வண்டி இப்போது எங்கே லெஃப்டில் டேர்ன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி தொழிற்பேட்டைக்குள்ளே தாங்க. சிட்கோ திருவிக்க தொழிற்பேட்டை கிண்டிக்குள்ளே என்டர் ஆகுதுங்க. இப்போது கோயம்பேடுலேருந்து நீங்கள் D70 பஸ்ஸுக்காக மட்டும் வெயிட் பண்ணாமல் 570 சீரியஸ் வரும்பொழுது நீங்கள் அந்த வண்டியிலையும் கிண்டி வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் சப்அர்பன் ட்ரெயினில் தாம்பரமோ இல்லை பிராட்வேவோ போய் ரீச் ஆகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரூட்டு வந்து பஸ் ரூட்டுக்கு தான் இந்த ரூட்டு வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் தனிப்பட்ட விதமாக பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகிறதா இருந்தால் நம்ம லெஃப்ட்டு டேர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தென் பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக போகலாம். இது பஸ் ரூட்டு காட்டுறதுனால உங்களுக்கு கிண்டிக்குள்ள தொழிற்பேட்டை வழியாக இந்த பஸ் போயிட்டுருக்கு. நான் சொன்ன ரூட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். கிண்டி தொழிற்பேட்டையிலேருந்து பஸ்ஸு வந்து மவுண்ட் ரோடுக்கு ஜாயிண்ட் ஆகுதுங்க.
கிண்டி தொழிற்பேட்டைக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிட்டில் மவுண்ட் சின்னமலை பஸ் ஸ்டாப்பு. லிட்டில் மவுண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா குருநானக் காலேஜ். இந்த குருநானக் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால். குருநானக் காலேஜ் ஃபீனிக்ஸ் மால்லாம் போகிறவங்க கோயம்பேட்டிலேருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த 570X பஸ்ஸை சூஸ் பண்ணுங்கள். குருநானக் காலேஜிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வர்றது பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா விஜய் நகர் பஸ் ஸ்டாண்டு. பட் ஆனால் இந்த பஸ்ஸு வந்து விஜய் நகர் பஸ் ஸ்டாண்ட் போகாது, தரமணி ஹைரோடு வந்து லெஃப்ட் கட் ஆகிடும். வண்டி இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா டான்ஸ் நகர் பஸ் ஸ்டாண்டு. நம்ம தரமணி ஹைரோடில் லெஃப்ட் கட்டான உடனே ஃபஸ்ட்டு வர பஸ் ஸ்டாண்ட் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தரமணி 100 feet ரோடு. விஜய் நகர்லேருந்து லெஃப்ட் கட்டணுன்னே பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது டான்சி நகர் பஸ் ஸ்டாப்பு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரதி நகர் பஸ் ஸ்டாப்பு. இந்த பாரதி நகர் பஸ் ஸ்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TCS கம்பெனியோட ஸ்டாப்பிங்னு சொல்லலாம். இப்போ தரமணி 100 feet ரோட்லேருந்து நம்ம ரைட்டு கட் ஆகி ஓஎம்ஆர் ரோட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி டூல்ஸு. ஓஎம்ஆர் ரோட் உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கிற ஏரியா. இதில் என்னென்ன பஸ் ஸ்டாப் வருதுன்னு நான் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிங்க. ஜாப் வேக்கன்சிக்கு நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சா கூட இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போகணுன்னு போது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓஎம்ஆர் டேர்ன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா கந்தஞ்சாவடி. கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப்பு பெருங்குடி. பெருங்குடி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடி. சுங்கச்சாவடிக்கு அடுத்ததாக வர்றது டிபி ஜெயின் பஸ் ஸ்டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா துரப்பாக்கம். துரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாண்டு. மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெயின் சோழிங்கநல்லூர் சிக்னல். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்லேயே மெயின் சிக்னல். மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணகி நகர் பஸ் ஸ்டாப்பு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சோழிங்கநல்லூர் சிக்னல்.
இதுலேருந்து லெஃப்ட்டில் நம்ம போனால் ஈஸியாக போகலாம், ரைட்டில் போனீங்கன்னா மேடவாக்கம் போகலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓஎம்ஆர் ரூட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழி பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் திருப்போரூர். சோழிங்கநல்லூருக்கு அடுத்ததாக வர்றது பொன்னியம்பன் டெம்பிள் ஸ்டாப். பொன்னியம்மன் கோயிலுக்கு அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம சத்யபாமா காலேஜ். சத்யபாமா காலேஜுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்றது தான் நம்ம நாவலூர் பஸ் ஸ்டாப்பு. இந்த நாவலூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது, ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. இந்த 570 சீரியஸ் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நாவலூர் வரைக்குமே வரும். கோயம்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நாவலூர் இருக்குது, கேளம்பாக்கம் இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட் திருப்பூரூர் வரைக்கும் இந்த 570 சீரியஸ் வந்து மாநகர பேருந்தில் இயக்குறாங்க. நாவலூருக்கு அடுத்ததாக வர்றது மெரினாமால் பஸ் ஸ்டாப். இந்த மெரினாமால் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் சிறுசேரி ஐடி பார்க். இது பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தான், பட் உங்களுக்கு ஸ்டாப்பிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சிறுசேரிக்கும் படூருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு சாய்பாபா டெம்பிள் ஒன்று ஃபேமஸாக இருக்குது. இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க அடுத்து என்ன ஸ்டாப் வருதுன்றத பார்க்கலாம். நாவலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது சிப்காட்டு. நாவலூர் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக இருக்கிறது தான் இந்த படூர் பஸ் ஸ்டாப்பு. படூருக்கு அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம். இந்த கேளம்பாக்கத்துலேருந்து நம்ம லெஃப்டில் போனால் கோவளம் போகலாம், அதே நேரத்தில் நீங்கள் ரைட்டில் போகிறதா இருந்தால் வண்டலூர் போகலாம். இப்போது பஸ் திருப்போரூருக்குள்ளே தாங்க என்ட்ரி ஆகிட்டுருக்கு. வரப்போகிற ஸ்டாப்பிங்னா திருப்போரூர் முருகன் கோயில் பஸ் ஸ்டாப்பு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்போர் பஸ் டிப்போ வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம். ஓகே வியூவர்ஸ், கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலேருந்து திருப்போரூர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி வர்றதுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க.
இன்பிட்வீனில் என்னென்ன பஸ் ஸ்டாப் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி அடையார் டு மகாபலிபுரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ரொம்ப பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான நிறைய வழித்தடங்களை எங்களோட சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் கீழே இருக்கிற பெல்லை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.